தமிழக முதல்வராக இருந்த காமராஜரின் உடமைகள் வெறும் ஒரு சூட்கேஸில் அடங்கியதை படித்து நெகிழ்ந்து போனாராம். காமராஜர் காலம் மீண்டும் தமிழகத்தில் பிரதிபலிக்க வேண்டுமாம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்ப சுற்றுலா வந்த ராகுல் சொல்லியிருக்காரு. அப்படியா ராகுல்? காமராஜரையும் காமராஜர் ஆட்சியையும் தமிழகத்தில் ஒழித்தது யார்? 1971 சட்டசபை தேர்தலில் காமராஜர் தோற்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட போட்டியிடாமல் அனைத்து தொகுதிகளிலும் திமுகவுக்கு ஆதரவு அளித்தது இந்திரா காந்தியின் தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ். அதே ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 10 தொகுதிகளில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து காமராஜரையும் அழித்து காங்கிரஸையும் ஒழித்தார் இந்திரா காந்தி. எந்த அளவு வெறுப்பு இருந்தால் காமராஜரை ஒழிக்க காங்கிரஸையே காலி செய்திருக்க வேண்டும் இந்திரா காந்தி. இன்று நாடார் சமுதாய ஓட்டுக்காக குமரி மாவட்டத்தில் ராகுலால் புகழப்படும் காமராஜரை இதே தொகுதியில் தோற்கடிக்க 1971 தீவிர முயற்சி மேற்கொண்டது காங்கிரஸ். 1966 பண மதிப்பு குறைப்பு பற்றி தன்னிடம் ஆலோசிக்கவில்லை என்று சொன்ன அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் பொருளாதார மேதையா என்று கேட்டு அவமானப்படுத்தினார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. காமராஜர் இரண்டாவது முறையாக தேசிய தலைவராக ஆகக்கூடாது என்பதற்காக நள்ளிரவில் இரகசிய திட்டம் போட்டு நிஜலிங்கப்பாவை காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வற்புறுத்தினார் இந்திரா காந்தி. காமராஜரின் மரணத்தில் கூட காங்கிரஸின் பங்கு உள்ளது. இந்திரா காந்திக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட உடன் கவலை தெரிவித்த காமராஜர் காங்கிரஸ் இந்த நாட்டிற்கு இழைத்த துரோகத்தை நினைத்து மனம் வெதும்பி சில மாதங்களில் மாரடைப்பால் காலமானார். இன்று காமராஜருக்காக நிகழும் ராகுல் திருமலை பிள்ளை ரோடு பங்களா பாரீர் இவரா ஏழை பங்காளர் என்று 1971 காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து காமராஜரை கொச்சைப்படுத்தியதை அறிவாரா? நேரு குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக எஸ்பிஜி பாதுகாப்பையும் அரசு பங்களாவையும் உரிமையாக கோருபவர்கள் காமராஜர் தங்குவதற்காக மட்டும் பயன்படுத்திய வீட்டை அவர் தவறாக சம்பாதித்த சொத்தாக சித்தரித்தது நியாயமா? காமராஜரின் எளிமையை பாராட்டிய ராகுல் காமராஜர் காலம் பிரதிபலிக்க வேண்டும் என்கிறார். ஆனால் காங்கிரஸால் அது நடக்கும் என்று சொல்லவில்லை. நேர்மை எளிமை என்பதற்கு அடையாளமாக இருந்த காமராஜர் ஆட்சியை இந்திய கடற்படை கப்பலில் வெளிநாட்டினருடன் குதூகலித்த சோனியா குடும்பத்தால் எப்படி கொடுக்க முடியும்? பஞ்சபூதங்களிலும் ஊழல் செய்த குடும்பம் எப்படி காமராஜரின் உன்னத ஆட்சியை கொடுக்கும்? கர்ம வீரருக்கே காரியம் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி மண்ணிலேயே களவாணித்தனமா ராகுல்?